அவங்க வீடு வச்சிருக்காங்க, இவங்க வீடு வச்சிருக்காங்க, நம்ம எப்போ வீடு வாங்குறது? ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 750 ரூபாய் மட்டும்தான். செங்கல்பட்டன் திருவள்ளூரில் BTCP அப்ரூவ்ட் ட்ரீம்ஸ் இந்தியா ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பெஸ்ட் ஆஃப் யுவர் சர்ச். எஸ் இன்னைக்கு ஸ்பெஷல் நியூஸ்ல என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கறத பாக்கலாம். நம்மளோட நயன்தாரா இன்னைக்கு அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் நயன்தாரா அவங்களோட பர்த்டேவை விக்னேஷ் சிவனோட தான் செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் அவங்க இதுக்காக நியூயார்க் போயிருக்காங்க. அங்க விக்னேஷ் சிவனோட நயன்தாரா கிளிக் பண்ணிக்கிட்ட பிக்சர்ஸ் அவங்களோட சோசியல் மீடியா பேஜஸ்ல விக்னேஷ் சிவன் ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் அவங்களோட பர்த்டே விஷயஸோட நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போகலாம். எஸ் கமலாசனோட பர்த்டே ஸ்பெஷல் பார்ட்டி நேத்து உங்கள் நான் அப்படிங்கிற பேர்ல இசை இளையராஜாவோட நடந்தது. இந்த ஷோக்கு ரஜினிகாந்த், இசை புயல், ஏ ஆர் ரகுமான், மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி, பிரபு, விக்ரம் பிரபு, வடிவேலு, எஸ் ஏசின்னு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அண்ட் முக்கியமா சொல்லணும்னா தளபதி விஜயோட என்ட்ரியை எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா தளபதி 64 ஷூட்டிங்ல பஸ்ஸியா இருக்கிறதுனால அவரு அவங்க அப்பாவை அனுப்பி அவரு சொல்ல வேண்டிய விஷயங்களை ஒரு லெட்டர்ல அனுப்பியிருந்தாரு. எஸ் ஏசி தளபதிக்காக வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் சேர்ந்து அரசியல் பண்ணா நல்ல வெளியிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்ல, ஒரு 3-4-5 கேமரா வச்சா கூட ஒரே நேரத்துல எல்லா ஆங்கிள்லயும் பொருத்தமா நடிக்கக்கூடியவர் வந்து கமல் சார் தான். வீடியோவை பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி ரஜினிகாந்தும் கமல்ஹாசன் ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசினாரு. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கமல்ஹாசன் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் ஸ்டேஜ்ல ரஜினிகாந்த் சொன்னாரு. கமல்ஹாசனை பத்தி நிறைய பேசின ரஜினி எண்ட்ல பொலிட்டிக்கல் ஸ்பீச்சோட முடிச்சாரு. எடப்பாடி அவரோட ஆட்சியை தமிழகத்துல ஆரம்பிக்கும் போது 4 மாசத்துல கவர்மெண்ட் டவுன் ஆயிரும் அப்படி இப்படின்னு நிறைய பேச்சுக்களை வாங்கினாரு. ஆனா இப்போ அவரோட தலைமையில கவர்மெண்ட் நடந்துகிட்டேதான் இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிய பிரைஸ் பண்ணி ரஜினிகாந்த் பேசினாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அற்புதம் அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு நடக்குது, நாளைக்கும் நடக்கும் அப்படின்னு அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கான ஒரு சின்ன ஹிண்ட கொடுத்தாரு. அண்ட் நேத்து ஷோல கமல்ஹாசன் ரொம்ப ஹாப்பி அப்படிங்கறது இப்ப வரைக்கும் ரிலீஸ் ஆயிட்டு இருக்க நிறைய பிக்சர்ஸ் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் ஷோவும் கூடிய சீக்கிரத்திலேயே பப்ளிஷ் ஆகும். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல பிக்பாஸ் சீசன் 3 சக்சஸ் பார்ட்டி நடந்திருக்கு. ஆனா பார்ட்டியில சேரன், மதுமிதா, மீரா மெதுன், சரவணன் மட்டும் கலந்துக்கல, மத எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. லாஸ்லியாவும் கவினும் ஒரே மாதிரி டிரெஸ் போட்டிருக்காங்க. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயுமே போட்டோ எடுக்கல. ரெண்டு பேரும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேதான் இருக்காங்க. சரி, இன்னைக்கு ஸ்பெஷல் நியூஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்திருப்பீங்க. இதுல உங்களோட ஃபேவரட்டான நியூஸ் என்ன அப்படிங்கறத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் சினி உலகம் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மீடியால மட்டும் கிடையாது. ஒரு மென்க்கு வந்துட்டு இன்ஃபேக்ட் விமன்க்குனா மென்னுக்கு நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு இந்த மாடலிங் இண்டஸ்ட்ரி. ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் திங்ஸ்.